ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நியூ இயர் விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நான் போட்ட கோலம் இது தான். கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சு வந்து நான் போட்டேன். ஏன் பார்த்தீங்கன்னா, எனக்கு நேற்று நைட் ஃபுல்லாக கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. ஒரே வாமிட்டு தலை வந்து தலைவலியை ஓவராக இருந்துச்சு. சரி, மாத்திரை போட்டு படுத்துட்டேன். அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் வந்துருந்துச்சு. இந்த கோலம் எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நாங்கள் வந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். என்ன டிஃபன்லாம் சாப்பிடலாம், போயிட்டு வந்துட்டு வந்து சாப்பிட்லான்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் வந்து கிளம்பிட்டோம். நானே ஹஸ்பண்டே பாப்பா பையன் எல்லாருமே நாலு பேருமே போகிறோம். இன்றைக்கி போட்ட கோலம் வந்து எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் நல்லா சந்தோஷமாக வந்து கொண்டாடுங்க. ஹரி சொல்லு எல்லாருக்கும், சொல்லு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹரி சொல்லு. சாவி அதுக்குள்ள போட்டா போலாரங்கி. பாப்பா ரெண்டு கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். முதல்ல வந்து அலங்கால பரமேஸ்வரி கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஊர் வந்து மாரியம்மன் கோயிலுக்கு வந்து வந்திருந்தோம். கோயிலில் வந்து நல்ல கூட்டம், சரியான கூட்டம். சரி, கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு போயிட்டோம். கோயில் இந்த மாரியம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா பெரிய கோலமாக வந்து ஒரு கலர் கோலம் வந்து போட்டிருந்தாங்க பாருங்க. அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதாவது அந்த கோயில் அது கோலம் வந்து போட்டிருந்தாங்க. ரொம்ப பெருசு, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது அழியாமல் இருக்கிறதுக்காக சுற்றி வந்து கயிறு வந்து கட்டியிருந்தாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ பெருசு போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருந்திருக்கும். நல்லா இருந்துச்சு. அதனால் எல்லாத்துக்குமே வந்து இந்த சைடு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கயிறு வந்து கட்டியிருந்தாங்க. இந்த கோலம் எப்படி இருக்குங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, பிரசாதம் யார் எடுத்துக்கிறியா? வீட்டுக்கு வந்து தான் நாங்கள் இங்கேயே சாப்பிடுவோம். சரி, இப்போ எனக்கு ஊட்டி விடுங்க. சூப்பராக இருக்கு. குளிச்சு வரணும். எல்லாரும் அங்கி சொல்கிறாங்க அந்த உண்மையை திருப்பி சொல்லலாம். பிரசாதம் சூப்பராக இருக்குல்ல. பொங்கல் சாப்பிடலாம். புளிசோர் நல்லா இருக்கும். எப்பவுமே கோயிலில் கொடுக்குற புளிசோர்னா சூப்பராக இருக்கும். அது ஒரு தனி டேஸ்ட் தான். நீங்க வாங்கியிருக்கணும். அதுக்கு பிரசாதத்தை வாங்குறது மட்டும், நான் சாப்பிட்றது மட்டும் நீங்க போகாது. அம்மா வாங்குவாங்க. யாருக்கெல்லாம் கோயிலில் கொடுக்குற பிரசாதம் வந்து ரொம்ப பிடிக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து யூஸ்வலாக வந்து கோயிலில் கொடுக்குற புளிசோறு வந்து சூப்பராக இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 10:30 ஆகுது. ரெண்டு கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்துட்டு இப்போ தான் வந்து டிஃபன் வந்து பண்ணியிருக்கேன். அதாவது தேங்காய் சட்னி வந்து தோசை தான் வந்து ஊற்றிருக்கேன். ஏன்னா நேரம் ஆயிடுச்சு, பசங்களுக்கு வந்து பசியும் வந்துச்சுருக்காங்க. ரெண்டு இடத்துல வந்து ஒன்றா வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கேன். சாப்பிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். டிஃபன் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கிட்ட ஆகுது. இந்த மாதிரி தான் நான் வந்து சமையலே வந்து பண்ணணும். இன்னும் என்ன சமையல் பண்ணுறேன்னு முடிவு பண்ணுங்கள். இந்த சாரீ வந்து எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் இந்த சாரீ. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சாரீ. நல்லாயிருக்காங்கிறது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் வந்து பண்ணிட்டு வந்துடுறேன். ஏ வீரா, மதியான்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான சமையல் தான். கொஞ்சம் லேட்டாகவும் ஆயிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆச்சு. ரைஸு, தயிர், அதுக்கப்புறம் வந்து முள்ளங்கி சாம்பார். இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா சைவம் தான் சமைக்கணும் அப்படி கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து தமிழ் வருட பருப்பு தான் வந்து கணக்கு. அதனால் வந்து ஆனால் என் பையனை கிட்டே ஒன்று வேணாம்னு சொல்லிவிட்டேன். அதனால் இன்றைக்கி வந்து நான் சாம்பார் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பீக்கங்காய் பொரியல் வந்து பண்ணியிருக்கேன். பொரியல் இது வந்து
கொஞ்சம் மசால் டைப்பில் மிளகு தூள்லாம் போட்டு வந்து நல்லா சுள்ளுன்னு வந்து பண்ணியிருக்கேன். சாம்பாருக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக தான் பண்ணியிருக்கேன். மாவு வந்து காலையிலே ஊற வச்சுட்டு போனேன், அது வந்து உளுந்து ஆடிக்கிட்டு இருக்கு. பாத்திரம்லாம் வாஷ் பண்ணியாச்சு, கவுண்டர் டாப் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இட்லி மாவு வந்து ஆட்டி வச்சாச்சு, நாளைக்கு வந்து ஸ்கூலு, அதனால் இன்றைக்கே வந்து இந்த வேலையெல்லாம் வந்து செஞ்சு வச்சலாம்னு சொல்லிட்டு செஞ்சு வச்சாச்சு. இந்த வேலையும் முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து லஞ்செல்லாம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு டைம் பார்த்தீங்கன்னா 4:00 ஆகுது. இப்போ வந்து குட்டியாக ஒரு வந்து கேக் ஒன்று செஞ்சுருந்தேன், அதை தான் இப்போ கட் பண்ணி நாங்கள் வந்து இந்த நியூ இயரை வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். இப்போ அந்த கேக்கை வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். வந்து நார்மலான ஒரு சிம்பிள் கேக்கு தான், ஒரு சின்னதாக தான் செஞ்சுருக்கேன். இது மேலே வந்து கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து போட்டிருக்கேன், எனக்கு க்ரீமெல்லாம் வந்து இல்லை, அதனால் வந்து நான் அதெல்லாம் டெக்கரேட் பண்ணலை, அது சிம்பிளாக வந்து செஞ்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ண போகிறோம். அனுதா வந்து கட் பண்ண போகிறேன். ஆமாம், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் சொல்லு பாப்பா. ஹாப்பி நியூ இயர். எல்லாம் தள்ளி 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 தள்ளி. இங்கே நடுவில் இவ்வளோ பெரிய பீஸாக இருக்கு, அப்புறம் இது இவ்வளோ பெரிய பீஸாக இருக்குல்ல. ஓகே, இங்கே போகணும். கேக்க வெட்டிட்டு கேக் கட் பண்ணியாச்சு. திருப்புங்க, இப்போ கேக் வெட்டி சாப்பிட்டாச்சு. நாளைக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்கூலு, அதனால் இன்னைக்கு வந்து கேக் வெட்டி நியூ இயரையும் வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு. எந்த மாதிரிலாம் நியூ இயரை செலிப்ரேட் பண்ணிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணோம். ரொம்ப சிம்பிளாக கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு, அதோட வந்து எந்த ஸ்பெஷலான லன்ச் டிஃபன் இந்த மாதிரி எதுவுமே பண்ணலை, சிம்பிளாகவே எல்லாமே வந்து முடிச்சாச்சு. நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிருக்காங்க மதுரைக்கு, எங்கள் அத்தை வந்து மதுரையில் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்றதுக்காக வந்து மதுரை போயிருக்காங்க. நாங்கள் வந்து கேக் கட் பண்ணி நாங்கள் மட்டும் சாப்பிட்டோம், ஹஸ்பண்டுக்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விலாக வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த விலாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் பை பை.